ஹாய் கைஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு மேக் எனி நியூ சேனல். நம்ம சேனல் வந்து இப்போ 100 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு. அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் எல்லாமே 100 சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காது. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். பாருங்கள், எக்கோ, அமேசானோட எக்கோ பாக்ஸ் வந்து வெயிட்டாக தான் இருக்குது. ஒரு 500 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 500 கிராம்ஸ்லாம் இல்லை, ஆமாம் ஆமாம், 1/2 கிலோ இருக்கும். சரியா, எனக்கு கரெக்டாக தெரில. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அலெக்ஸா எக்கோ டிவைஸ் இங்கே இருக்குது. இதை தூக்கி இப்படி ஓரம் வச்சுருவோம். பேக்கிங்லாம் செம்மையாக தான் இருக்குது. இது இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து அடாப்டர் இருக்குது. இந்த அடாப்டரையும் வெளில எடுப்போம். ஏய் வந்துரு. ஓகே, அடாப்டர் எடுத்தாச்சு. அப்புறம் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது அப்படியே ஓர போன் டப்பாவும் பார்க்க அழகாக இருக்குது. இது வந்து எக்கோ அவங்க மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று திங்ஸ் டூ ட்ரெயின்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, இதுவும் போடுவோம். அடுத்தது ரீசைக்ளிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு, இன்னொரு எக்கோ கார்டு. ஓகே, இதுதான் பாக்ஸில் இருக்குது. இப்போது நம்ம பாக்ஸ் பார்த்துருவோம். பாக்ஸ்லேருந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் பண்ணலான்னு இதிலே இருக்குது. இந்த சைடில் எது எதெல்லாம் சப்போர்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கில்ஸுன்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகே, பின்னாடி வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. எப்படி இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எப்படி இது ஒர்க் ஆகுது, எல்லாம் இதுலேயே இருக்குது. ப்ரைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. எதுக்கோ பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கனெக்டிவிட்டி போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இது என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குது. ஓகே, இந்த பாக்ஸ்லாம் நம்ம ஓரம் கட்டிடலாம். இப்போது நம்ம எக்கோவை பார்ப்போம். இதுதான் வந்து எக்கோ டிவைஸ். கவர் நல்லா பேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எக்கோவும் நம்ம அந்த அடாப்டரையும் மட்டும் பார்ப்போம். அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அமேசான்னு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அமேசான் அந்த லோகோ இருக்குது. அது வந்து கவர் இருக்குது, அதனால் அது கிளியராக தெரில. இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அடாப்டரோட வாட்ஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 21 வாட்ஸு, எப்பா, அதாவது நான் ஸ்டூடியோக்கு யூஸ் பண்ணுற, இப்போது இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணுற லைட்டை விட டபுள் மடங்கு அதிகம். சரி, அடாப்டர் இப்படி ஓரம் வச்சுருவோம். இப்போது ஸ்பீக்கரை பார்ப்போம். ஸ்பீக்கரில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அலெக்ஸா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அலெக்ஸா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இது வந்து மைக் ஆஃப் பண்ணுறதுக்கு. அலெக்ஸா நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மைக் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் மேலே வந்து 7 மைக் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 மைக் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு RGB ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த இடத்துல அமேசான்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அமேசான் லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பில்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. மேலே பிளாஸ்டிக் தான், மேலே வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம பவர் அடாப்டரை வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணோம். இங்கே ஒரு பவர் அடாப்டருக்கு ஒரு போட்டிருக்கு இதோ இந்த இடத்துல. அப்புறம் வந்து பக்கத்துலேயே ஆக்ஸுக்கு ஒரு போட்டு இருக்குது. ஆக்ஸ் கேபிள் வந்து பாக்ஸில் வராது. இது எதுக்குன்னா வந்து நம்ம ப்ளூடூத் இல்லாத பிசி அதுக்கெலாம் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து கீழே இது இப்படி கீழே பாட்டமில் வந்து ஒரு ரப்பர் கிரிப்பு கொடுத்துருக்காங்க. இது இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி முன்னாடி தள்ளணும்னா தனியாக வந்துடும். உடஞ்சிச்சுன்னா நினைக்க வேணாம். இது வந்து நம்ம வேணுன்ற கலரில் மாற்றிக்கலாம். 3 கலர் இருக்குது, கிரே, பிளாக்கு, அப்புறம் வந்து ஒயிட்டு. 3 கலர் இருக்குது. இது வேணால் நம்ம தனியாக கூட மாற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் பாக்ஸில் இருக்குது. இப்போது வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு வேணும்னா. அப்புறம் வந்து முன்னாடி ஒரு ஸ்மார்ட் பல்ப் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் ஐ பட்டன் மேலே தரேன். அந்த ஸ்மார்ட் பல்பையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது எப்படி ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது, எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக போடலான்ருக்கேன். தமிழில் இது வந்து அவ்வளோவா யாரும் யூடியூப்பில் போடல, எப்படி டீட்டெயிலாக கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் போடலான்ருக்கேன். இது வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்டில் வந்து டைப் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இந்த வீடியோக்கு வந்து ஒரு 150 லைக்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். இது சாரி, 150 லைக்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இல்லை, தப்பாக சொல்லிட்டேன்.
ஒரு 20 லைக், 20 லைக், 25 லைக்காவது இருந்தால் பரவாயில்ல, தேங்க்யூ. அப்புறம் வந்து இந்த அலெக்ஸா வந்து இன்னொரு அலெக்ஸா நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எக்கோ டாட். அது வந்து ஒருத்தர் கிவ்அவே பண்ணான்ருக்கேன், அது வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி கிவ்அவேன்னு. ஆனால் அது வந்து ஒரு ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், அப்போ தான் நான் வந்து கிவ்அவே பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.